வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நாட்டுக்கோழிகளுக்கு சளி நோய், சளி வந்து இந்த சளி வந்துச்சுன்னா நிறைய கோழிகள் நாட்டுக்கோழிகள் இழப்பு ஏற்படும். அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட உள்ள கோழி நான் தலையை சரி செஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனாக்கி சளி வந்து சவுண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் தொண்டையில். ஒரே நாளில் கோழி இறந்து போயிடும், கோழி வந்து நிறைய இழப்பில் இருக்கும். அதை சரி பண்ணது எப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம். ஒரு சின்ன பாத்திரத்தில் வெந்நி தண்ணி போட்டு எடுத்துடுங்க. அது இந்த மாதிரி கோழிக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா உள்ள உள்ள சளிலாம் இந்த மாதிரி வெளியே வரும். இப்படி எடுக்க முடியாதவங்க இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையே நான் உங்களுக்கு காமிக்கேன். இது இந்த கோழிக்கு சளி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்தேன். சின்ன கோழிகள் தொண்டை ஃபுல்லாக அடைச்சிக்கிறோம். அதே மாதிரி கோழிகளுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்தே ஆகணும். அதாவது சாப்பாடுனாக்கி இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது நல்லா செரிமானம் ஆகும் மாதிரி உள்ள இதுகள் கொடுக்கணும். அது கோழியோட கா வயிற்றுக்கு தான் கொடுக்கணும், ஃபுல்லாகவும் இறை கொடுக்கக்கூடாது, ஏன்னா செமிக்காது. கொஞ்சோண்டு இறை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஜீரணமாகிடும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக இறை கொடுத்தீங்கன்னா அதுலேயும் இறந்துருங்க கோழி. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கோழிக்கு எடுத்து வாயில் கொடுத்தீங்கன்னாக்கி அது இந்த மாதிரி தீங்கும். கோழியை வாயில் கொடுக்கும்போது ஒரு பெருவரல் கட்டவரலை கோழி வாய் ரெண்டையும் பிளந்துட்டு இடையில வச்சுக்கிட்டிங்கன்னாக்கி கோழி வந்து வாயை மூடிக்கிறாரு, உள்ளே தள்ளும்போது ஈஸியாக போயிடும். அது கொடுத்துட்டு கொஞ்சம் வெண்ணி தண்ணியும் கொடுத்துருங்க. உள்ளே கண்டிப்பாக வெண்ணி தண்ணி குடிக்கணும். சளி பிடிச்சி நோயில் இருக்க கோழிகளுக்கு வெண்ணி தண்ணி கொடுத்தீங்கன்னா தொண்டையில் புண்ணும் இருக்கும், தொண்டையில் உள்ள சளியும் கீழே இறங்கிடும். இந்த மாதிரி நல்லா கொடுத்துட்டு மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டுடுங்க. கோழிக்கு இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், கிரு கிரு அப்படின்னு ஒரு இழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் கோழி. கோழி நீங்கள் கவனிக்க மாட்டிங்கனாக்கி ஒரு நாள் இன்றைக்கி ஒன்றரை நாளில் கோழி இறந்து போயிடும். நீங்கள் அதை ஸ்டார்டிங்கிலே பார்க்கணும். இந்த மாதிரி நோய்கள் வந்து புதுசாக இப்போ வருது எல்லா இடங்கள்லையும். நான் எவ்வளோ நாள் கோழி வளர்த்துருக்கேன், இந்த ரெண்டு வருஷமாக தான் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மருந்து பேர் என்ட்ரோஃபாசின் மெரிக்குயின். இது வந்து நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லலாம் ஹாஸ்பிட்டல் வர வெட்டினரி மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும், கேட்டு வாங்கி 280 ரூபா வரும் அந்த இது. நான் இந்த இதை கடைசி வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோவாட்டு கடைசி வீடியோவில் வச்சுருப்பேன், பார்த்துருங்க. இந்த மாதிரி 0.5 செஞ்சில் எடுத்து இந்த கோழிக்கு கொடுக்கணும். 0.5 தான் கொடுக்கணும். இது வந்து ஓவர் டோஸ், அளவுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. குஞ்சு கோழியாக இருந்தனாக்கி 2 ட்ராப் தான் விடணும். சின்ன கோழினாக்கி இது 6 மாதம் கோழி, அதனால நான் 0.5 கொடுக்கேன். 1 மாதம் கோழி குஞ்சு, 2 மாதம் குஞ்சுக்கெலாம் நீங்கள் வந்து 2 ட்ராப் 3 ட்ராப் கூட கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் வச்சுருக்க வெந்நி தண்ணியிலையும் ஒரு மருந்து கலக்க வேண்டியிருக்கும், அது வந்து ஆன்டிபயோட்டிக். அதனால் கடைசியில் அந்த மருந்து உங்களுக்கு அனுப்பி லிங்க் வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கி கோழி வந்து இந்த சளி நோய் வந்து ஈஸியாக காப்பாற்றி ஒரு நாளைக்கு 2 டைம் இந்த மாதிரி பண்ணணும். கடைசியாக சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்தப்புறம் வெந்நி தண்ணி கொடுத்துடணும். கண்டிப்பாக வெந்நி தண்ணி கொடுக்கணும், வெந்நி தண்ணி தான் அந்த இதில் மெயின். இது கொடுத்தீங்கனாக்கி கோழி வந்து உங்களுக்கு சாவாமல் பிழைச்சிரும். நிறையா இப்போ ஒரு 50 கோழி கிடக்குனாக்கி ஒரு 10 கோழி போனாலும் மீதி உள்ள கோழிகளை 40 கோழிகளையாக காப்பாற்றிக்கலாம் வரும். அதே மாதிரி பண்ணை கிடக்க எல்லா கோழிக்கும் மருந்தை மட்டும் கொடுத்துடணும். நோய் இல்லைனாலும் அந்த கோழியை பிடிச்சி இந்த என்ட்ரோஃபாசின் கொடுத்துடணும். அந்த கோழி இந்த கோழிக்கு தொண்டை ஃபுல்லாக நோய் அடைச்சிட்டு சளி அடைச்சிட்டு சளியை வந்து தண்ணி ஊற்றி எடுத்தாலும் வராது, எனக்கு தண்ணியே உள்ளே போகாது, அந்த மாதிரி அடைச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னாக்கி ரெக்கை கோழி சேவல்களோட ரெக்கை இருக்கும், சேவல் கோழிகளோட ரெக்கையில் எடுத்து அதை இந்த மாதிரி தொண்டைக்குள்ளே ஃபுல்லாக விடணும். இப்போ நான் காட்டுதேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெக்கை எடுத்துடுங்க. இதோட பெரிய ரெக்கை, இந்த வான்கொழி ரெக்கைனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை அப்படி உள்ளே விட்டு 2 தெருக்கு திருக்கணும், 2-3 தெருக்கு இப்படி திருக்குங்க. திருக்கும் போது சளியெலாம் அந்த இதில் சுற்றி விடணும், அந்த மாதிரி வந்துடும், அதுவும் சளி வெளியெடுத்துடலாம். இது மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணணும் அந்த கோழி எடுத்து. நல்லா பெரிய ரெக்கையை பார்த்து எடுத்திங்கனாக்கி எல்லாமே வெளியாகணும். இதுக்கு ரொம்ப சளி அந்தளவுக்கு பிடிக்கல உள்ள. இதுவும் அதே மெத்தட் தான், நம்ம அந்த கோழியை பிடிச்சி இது பண்ணி விட்டுட்டோம். இனி தண்ணி கொடுத்துட்டு இந்த தண்ணியில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த தண்ணியில் ஒரு மெடிசன் கலந்துருப்பேன். அந்த மெடிசன் வந்து உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன், இப்போ என்ட்ரோஃபாசின் மெடிக்குன்னு லிங்க் பண்ணியிருப்பேன், அதுவும் பண்ணியிருப்பேன். அது 600 ரூபா வரும். அது எங்கே அந்த மருந்து எங்கே கிடைக்கும்னாக்கி நம்ம வந்து ப்ராய்லர் ஃபீடு ப்ராய்லருக்குள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த கடையில் தான் கிடைக்கும் மெடிசின் எல்லாமே. ப்ராய்லருக்குள்ளே வச்சுருப்பாங்க. நான் அந்த தோசை இந்த மாதிரி பசஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி, நான் அந்த தண்ணியிலே மருந்து ஊற்றிருக்கேன், ப்ளஸ் என்ட்ரோஃபாசினும் ஊற்றிருக்கேன். இந்த தோசை இந்த மாதிரி மாவு மாதிரி பசஞ்சு வச்சுருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி நோய் உள்ள கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து கட்டியான ஆகாரம் கொடுத்தா செமிக்காது. சின்னவங்க பிஸ்கட் கொடுப்பாங்க, பிஸ்கட் ஏற்கனவே பூச்சி, அதை கொடுத்தீங்கனாக்கி கோழி சீக்கிரம் செத்து போயிடும். பிஸ்கட்டு சத்து மாவு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் கொடுத்தீங்கனாக்கி கொஞ்சம் சீரணமாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி கோழிக்கு காவயத்துக்கு தான் கொடுக்கணும். கோழி எவ்வளோ சாப்பிடுமோ அதுக்கு காவயத்துக்கு கொடுத்தா போதும், இந்த கோழியை காப்பாற்றிடலாம்.
இது இப்போ நான் கொடுக்க தோசை கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி கட்டவரில் ரெண்டு ரெண்டு அலகையும் பிளந்துட்டு கட்டவரில் இடையில வச்சுடுங்க. அப்போ கோழி மூடாது, வாயை மூடாது, உங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கோழிகளுக்கு தொண்டையில் சின்ன சிக்கிக்கணும், அப்போ கொஞ்சம் வெண்ணி தண்ணியும் கொடுக்கணும். அதோ பொறுமையாக கொடுத்தா போதும் கோழியை பிடிச்சி. சின்ன கோழியை கை கூட நிற்காது. அப்போ உங்களுக்கு கூட யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தால் கூட யாரையே கூப்பிட்டுடுங்க. இது நம்ம வீட்டில் வளர்த்த கோழிகள் அதிகமாக கிடையாது. வீட்டில் வளர்க்க கோழிகள் வந்து நிறைய இழப்பு. இந்த முன்னாடி வெள்ளக்கடிச்சல் தான் அதிக இழப்பு வரும். ஆனால் வெள்ளக்கடிச்சலை விட இந்த சளி நோயில் இப்போ அதிகமாக இழப்பு வருது கோழிகள். கோழி இழப்புங்கிறது தவிர்க்க முடியலை. இப்போ நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கனாக்க ரெண்டு கோழி இறந்துருக்கு. இந்த 16 கோழி உண்டு, ரெண்டு இறந்துருக்கு. அதுக்கு பிறகு தான் நான் இதை பார்த்தேன் நோய் இருக்குன்ட்டு. இப்போது நேரத்துலேருந்து மறந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சேவல் ஒன்று அடுத்து காமிப்பேன். அந்த சேவல் ரொம்ப மோசமாக இருந்து இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாகிட்டு ரெண்டு நாளாக உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அந்த கோழியோட இது எந்த பிரச்சனை இருந்தாலும் கிளியராக சரியாயிரும். சளியில் உள்ள கம்மியாட்டுக்கு இது தான் மெடிசன். நீங்கள் வந்து நாட்டு மருந்து கொடுக்குறதா இருந்தாக்கி ஓம இலை, எங்கள் ஏரியாவில் அது பேர் ஓம இலைன்னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கேன். அதுக்கு அதை அந்த தண்ணி கொடுத்தாலும் சரியாயிரும். அந்த ஓம இலையை நல்லா கையில் வச்சு கசக்கி அதில் சாறு எடுத்து ஒரு சிஞ்சு நிறைய எடுத்து கொடுக்கணும் கோழிக்கு. நம்ம மறந்தது கலக்கி வச்ச வெண்ணி தண்ணி, கோழிக்கு வெண்ணி தண்ணி கொடுத்துடணும். வெண்ணி தண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த இது மிதமான சூடில் இருக்கணும். கோழி குடிக்கும் அளவுக்கு சூடாங்க. ரொம்ப ஹீட்டாகவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது. ஓரளவு ஹீட்லேயே கோழி கொடுக்கணும். அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த தண்ணியில் கலக்கியே ஆகணும். அப்போ தான் அந்த கோழிகளுக்கு உள்ள உள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சீரண சக்தி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதுவும் சரியாகும். இப்போ என்ட்ரோப்ளாசின் எடுத்து கோழி கொடுங்க. ஆனால் நீங்கள் கோழி கொடுக்கும்போது எனக்கு நிறைய நோய் இருக்கனால அந்த பாட்டில் உள்ளது எல்லாமே எனக்கு காலியாகிடும். அதனால நான் செஞ்சு உள்ளே போட்டு கொடுங்க. நீங்கள் வந்து தனியாக வச்சு உங்களுக்கு கம்மியான கோழி கிடந்து தனியாக இந்த மாதிரி ஒரு மூடியில் எடுத்து வச்சு அதிலேருந்து கொடுங்க. ஏன்னா உள்ள இருக்க நோய் உள்ள கோழி வாயில் கொடுத்ததை செஞ்சால் திருப்பி உள்ளே போடணும்னா மூடியை கழுவிட்டு திருப்பி மூடிடுங்க. 0.5 கொடுத்தா போதும், அதுக்கு அதிகமாக கொடுக்கணும். 0.5 தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓவர் டோஸ். இது நோய் வந்த கோழிக்கு தான் இந்த மாதிரி கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் இதில் வந்து நோய் வந்த கோழி கம்மியாக தான் கம்மியாக இருக்குது, நோய் இல்லாத கோழி கொஞ்சம் அதிகமாக இருக்குனாக்கி என்ன ஒரு மருந்து ஆன்டிபயோட்டிக்னா இருக்கலாம். இது வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து. இது நம்ம ப்ராய்லர் மெடிசன் வச்சுருப்பாங்க. அதாவது ப்ராய்லருக்குன்னு தனியாக மெடிசன் வச்சுருப்பாங்க கடை ப்ரைவேட்டில். அவங்கக்கிட்ட தான் இது கிடைக்கும். நீங்கள் மெடிக்கலில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். இது 650 ரூபா வரும் ஒரு பாட்டில். இது கொஞ்சம் இது வந்து மேக்ஸிமம் ப்ராய்லருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணக்கு வச்சுருப்பாங்க, நோய் எதுவும் வராமல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சளி உள்ள டைமில் கோழிகள் நைட்டு அடையும் போது ஒரு ஸ்ப்ரே பண்ண நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாட்டில் வரும். அதை வாங்கி இந்த மருந்தை ஒரு மூடி அதில் ஊற்றி கலக்கிக்கிட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி வாங்கி கலக்கி இந்த கோழிகள் மேலே நல்லா நினச்சி விடணும். அப்போ வந்து அடுத்த கோழிக்கு அந்த நோய் பரவாது, கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மருந்தோட யூஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடியதான். நோய் அதிகமாகிட்டுனா மட்டும் நம்ம வாய்க்குள்ளே கொடுப்போம். இந்த கோழிக்கு மருந்து கொடுத்தாச்சு, அடுத்த கோழியை பிடிப்போம். இப்படி ஒரு விக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் கோழிக்கு. சளி இருந்தாக்கி இப்படி தான் இருக்கும். நான் தொண்டை இழுக்கல இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். கோழி மூச்சு விட முடியாமல் நிறையா கோழிகள் இழப்பில் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் கவனிக்க மாட்டிங்கனாக்கி காலையில் நல்லாயிருக்கும், நைட் இறந்து போயிடும். இந்த கோழிக்கும் கொஞ்சம் சளி அதிகமாக தான் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி நம்ம மருந்து கொடுத்து கொஞ்சம் காப்பாற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட உள்ள சேவல் 9 வருஷம் ஆச்சு. இந்த சேவல் நம்மகிட்ட வந்து நாட்டுக்கோழி சேவல், நான் பியூர் நாடு 9 வருஷம் ஆன சேவல். இது போ இது ரெண்டு நாள் ஆச்சு நோய் வந்து, ரெண்டு நாள் நம்ம மருந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த சேவல் கொஞ்சம் நல்லா தெளிவாயிட்டு நம்ம வீட்டில் வளர்க்க சேவலுங்கிறதுனால ரொம்ப கலசல் இல்லை. கையில் பிடிச்சி வைக்கும்போது நீங்கள் வந்து கையில் பிடிபடாத கோழியாக இருந்தனாக்கி கையில் நிற்காது. அதே மாதிரி அழகாக இந்த மாதிரி பெருவரில் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னாக்கி அழகு வந்து கிளியராக இருக்கும். இறை கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கை வச்சு இறை கொடுத்துட்டு ஒரு வரல வச்சு உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா போயிடும். இல்லை கண்டிப்பாக காவியத்துக்கு இறை கொடுத்தே ஆகணும். நீங்கள் மருந்து கொண்டு கொடுத்தா கோழி பிழைக்காது. இட்லி எல்லாம் தோசை ஈஸியாக சமைக்கக்கூடிய ஐட்டங்கள் இதாக வேணும். நீங்கள் வச்சு கொடுத்தா போதும், அது சீக்கிரம் ஜீரணமாயிரும்.
மருந்து வந்து என்ட்ரோபோசின் மெரிக்குவின். நான் கடைசியாக வீடியோவில் கொடுத்துருப்பேன், அந்த ரெண்டு மருந்துமே யூஸ் பண்ணுங்கள். அதாவது என்ட்ரோபோசின் மெரிக்குவின் வந்து சளிக்குள்ளது, என்னென்னு கொடுத்துருக்கிறது எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம். அதாவது இந்த கோழியை காப்பாற்றவே முடியாது, இது ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னாக்கி அந்த நோய்க்கு கண்டிப்பாக கொடுங்க, அந்த கோழியை காப்பாற்றிடலாம். ஆனால் அதுவும் ஹெவி டோஸ் தான், அது ஒரு டைம் தான் கொடுக்கணும், 0.5 தான் கொடுக்கணும். நம்ம அதனால தான் தண்ணியில் கலந்து கொடுக்கும், அதாவது ரொம்ப உள்ளே போகக்கூடாது கோழிக்கு. அப்போ நீங்கள் எத்தனை கோழி வச்சுருக்கீங்களோ, இப்போ ஒரு 20 கோழி வச்சுருந்தீங்கனாக்கி ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு மூடி கலந்துக்கிடுங்க போதும். அதுக்கு மேலே கலக்கண்டாம், ஏன்னா அது வந்து ஹெவி டோஸு. சில நேரம் அந்த டோஸ்லேயே கோழி, நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதிலே கோழி இறந்து போயிடும். முடிஞ்சுனா காய்ச்சல் மாத்திரை வந்து நைட்டு கொடுக்கக்கூடிய தண்ணியில் காய்ச்சல் மாத்திரை ஒரு மாத்திரையை இடித்து கலந்துக்கிடுங்க. அதுவும் ஓரளவு கலக்கினாலும் அதுவும் ஓரளவுக்கு இது பண்ணும், நோயை சரி பண்ணும். இதுலேயும் கோழி சரியாகலாம், அதுக்கு ஒரு ஊசி இருக்குது நம்மகிட்ட. இந்த இதில் சரியாகிட்டு அந்த ஊசி யூஸ் பண்ணலாம். அந்த ஊசியை நான் உங்களுக்கு அடுத்த எதுவும் நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டு காமிக்கேன். நம்ம சண்டை கோழிகள் சண்டை விட்ட பிறகு போடுவாங்க, அந்த இது உடம்பு வலி இல்லாமல் இருக்குது, சளி வராமல் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஓரளவு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுடுங்க கோழியை. இந்த மாதிரி தொண்டையை தூக்கி பிடிக்கிறது எதுக்கு தூக்கி கொடுக்கணும், பிடிக்கணும்னாக்கி நம்ம கொடுத்த மருந்து வந்து சில நேரம் கோழிக்கு வந்து ரிட்டன் வெளியே வந்துடும், உள்ளே ஒழுங்கிடாது. இப்படி தூக்கி பிடிச்சோம்னாக்கி அது ரிட்டன் உள்ளே போயிடும், வெளியே வராது. அதனால தான் அப்படி தூக்கி பிடிக்கிறது. அதுமாதிரி இறை கொடுத்தாலும் தண்ணி கொடுத்துட்டு போய் தூக்கி பிடிங்க. அந்த கோழி கொஞ்சம் ஓரளவு தெளிவாயிட்டு ரெண்டு நாள் முன்னாடி எலும்பாமல் படுத்தே கிடந்துச்சு, இன்றைக்கி எலும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த கோழிக்கு என்ன ஒரு நாள் மருந்து கொடுத்தா போதும், அதாவது கண்டினியூஸாக ஒரு 4 நாள் மருந்து கொடுத்தே ஆகணும், அப்போதான் கோழி ஓரளவு தெளிவாகும். நான் ஏன்ட்ட கிடக்கக்கூடிய 16 கோழிக்குமே மருந்து கொடுத்துட்டேன், மற்ற கோழிகளுக்கு யாரை கொடுக்க வேண்டாம். இதுதான் என்ட்ரோபோசின் மெரிக்குவின். இது வந்து சளிக்குள்ள மருந்து. இதை வந்து நீங்கள் மற்ற கோழிகளுக்கு குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குங்களா, அதிலே ஒரு மூடி கலந்துருங்க. ஒவ்வொரு மூடி நீங்கள் தண்ணி வைப்பு இல்லாத தண்ணியில் ஒரு மூடி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து அங்கங்கே வச்சுருங்க, மற்ற கோழிகளும் குடிச்சிக்கிறோம். நம்மளோட குஞ்சு கோழி எல்லாமே தப்பிடும். நீ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கோழிகள் எப்படி காப்பாற்றின, கோழிகள் எப்படி நிற்கணும்னு காமிக்கேன். கண்டிப்பாக இதை பண்ணுங்க, இதில் நிறைய இழப்பு வரும். இந்த நோய் வராமல் இருக்குங்க, நீங்கள் இந்த என்ட்ரோபோசின் மெரிக்குவின் அடிக்கடி வாரத்தில் 2 நாள் தண்ணியில் கலந்து வைங்க, இல்லை வாரத்தில் 1 நாள் கலந்து வைங்க, கண்டிப்பாக அந்த நோய் வராது. அதேமாதிரி வாரத்தில் 1 நாள் அந்த ஸ்ப்ரே மருந்து, அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள் நீங்கள் வச்சுருக்க செட்டில் ஸ்ப்ரே பண்ணுங்கள், நோய் வராது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.